அதிமுக எம்பிக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ய போவதாக கூறுவதால் முதல்வர் எடப்பாடியார் கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழக முதல்வர் நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்திலும் இதுகுறித்து வலியுறுத்தப்பட்டது. கர்நாடக நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் நடக்க இருப்பதால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொள்ளாது என அரசியல் விமர்சகர்கள் பேசி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தமிழக எம்பிக்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன், மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை. இங்கு சட்டத்தின் ஆட்சியா நடக்கிறது, எங்களை ராஜினாமா செய்யுமாறு வற்புறுத்துகின்றனர் என பேசினார். அவருடைய இந்த பேச்சு குறித்து பேசிய திருச்சி எம்பி குமார், நவநீத கிருஷ்ணன் பேசியது அவருடைய சொந்த கருத்து என கூறினார். அதிமுக வட்டாரத்தில் பேசிய போது தலைமைக் கழகத்தின் அனுமதியை பெறாமல்தான் நவநீத கிருஷ்ணன் பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட இருக்கிறது. இன்று காலை திருச்சி எம்பி குமார் உள்ளிட்டவர்கள் முதல்வரிடம் பேசியுள்ளனர். அப்போது பேசிய அவர்கள், பதவியில் நீட்டிக்க எங்களுக்கு விருப்பமில்லை, அதை பற்றி உங்களிடம் விரிவாக பேச வேண்டும் என கூற, இதை எதிர்பார்க்காத முதல்வர் நீங்களே முடிவு செய்துவிட்டு என்னை வந்து பார்க்கிறீர்களா? எப்போது எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், கட்சி வேலையை பாருங்கள் என கடுகடுப்புடன் கூறிவிட்டாராம்.